அன்பன்பர்கள் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா, பொன்னமரவதியில் இருக்கிற உடுப்பி ஹோட்டலில் தான் இருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாகநாதர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது. முதல் முறையாக வந்து இந்த கோயிலுக்கு வரலான்னு என் பொண்ணு வந்து ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அதனால் வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே தான் நம்ம ப்ரீடர் ஒருத்தர், கோம்ப ப்ரீடர் டாக் வச்சுருக்கார் இல்லையா, நம்ம தனம்பாளன் ஊர் இது தான். செஞ்சுட்டு அண்ணன் கடையை பார்த்துட்டு நேராக வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அண்ணனே வந்துட்டார். இதுதான் நம்ம தனபாலனோட கடை அப்படிங்களா, மெயின்லேயே இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, காலசிற்ப தோசம், மாங்கல்ய தோசம், குழந்தை இல்லாதது, இது போன்ற பல விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். என் பொண்ணுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு அர்ச்சனையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். ஒவ்வொரு நேர்த்தி கடனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு இது, அதான் நாகர் பிரதிஷ்டை பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மாலைகள் பாலாபிஷேகம் வந்து அந்த ராகு காலத்தில் பண்ணுறது வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த கவர் பண்ண நாகலிங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி அதாவது 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நேர்த்தி கடனுக்காக நீந்துக்கிட்டது மேலே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் குளங்கள் இருக்குது. குளத்தில் வந்துட்டு தலை முழுகிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டு உங்களோட நேர்த்தி கடனை வந்து செலுத்தலாம். மெயினாக வந்து காலசிற்ப தோஷத்தில் பெண் கிடைக்காதவங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ப்ப ப்ராப்ளத்தினால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதவங்க வந்துட்டு இங்கே வந்து பண்ணலாம். அங்கே இருக்கிற சுவாமிகள் ஒரு எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னார். இந்த இடத்தோட தலைவிருச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா பின்ன மரம், பின்னை மரம், ஓகேங்களா. இதுதான் அந்த இடத்தோட தலைவிருச்சம். இவ்வளோ நாகர்கள் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா, உங்களை வேண்டுதல் நிறைவேறுன்றதுக்காக இங்கே பிரதிஷ்டை பண்ணது. நீங்கள் இந்த இடத்துக்கு நாகர் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா, கல்லுலேயே வெளியே செஞ்சு வாங்கிட்டு வந்துடுங்க, இங்கே வந்துட்டு தனியாக வந்து வாங்காதீங்க, ஓகேங்களா. இது வந்து தாழ்மையான கருத்து. ஆகம விதி இப்படி பார்த்திங்கன்னா, இந்த கடப்பாக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதே இருக்குது. ஆனால் இங்கே கடப்பாக்கல் ஒன்று ரெண்டுலாம் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. கோயிலோட உள்ளே வந்து அந்த 4 to 6 இப்போ தான் கேட்டை திறந்தாங்க. உள்ளே நினைஞ்சு ஓடுறோம் பார்த்திங்களா. இவ்வளோ நேரம் நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம். தெலுங்கு கல்வெட்டு, நாயக்க மன்னர்கள் ஒரு கட்டத்தில் வந்துட்டு கோயிலுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. குலத்வார பாலர்கள் ரெண்டு பக்கமும். உள்ளே போனோடனே நந்தி சிலை வந்து நம்மளை வரவேற்குது. கொடிமரம், கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராகுக்கு இதுக்கு உண்டான நாகராஜா சுவாமிகள் வந்துட்டு இங்கே அருள் பாலிக்கிறதா ஒரு விசேஷ தகவல். இது வந்து அதோட குளம். இந்த குளத்தில் வந்துட்டு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து மிருதங்க சத்தம் கேட்பதாக அங்கே இருக்கிற ஒரு இதில் பார்த்தேன். நேர்த்தி கடன் இதெல்லாம் செலுத்துகிறவங்க அதிகமாகவே இருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அந்த பர்டிகுலர் டயத்தில் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் பொண்ணுக்கு. நாங்கள் போயிருந்தோம், நல்லபடியாக வந்து தரிசனம் கிடச்சிது. அந்த மெயினாக வந்து தனபாலனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டான டயத்துக்கு வண்டி கொடுத்தாரு, இல்லைன்னா அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்க முடியாது. பொன்னமராவதி டு இங்கே நான் அந்த நாகநாதர் கோயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலான வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் வந்து கிடையாது, ஓகேங்களா. இதில் சூரியனுக்கு மட்டும் தனிச்சன்னதி இருக்குது, மற்ற கிரகங்களுக்கு இருக்கான்னு தெரியல. தமிழ் இசை பாடிய மூவர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருநாம சம்பந்தர், நாவகரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் இவங்களோட சிலைகளோட மற்றவர்களோட சிலையும் இங்கே இருக்குது. இது வந்து பழைய சிலைகள் மாதிரி தான் தெரிஞ்சு. இது வந்து சப்தகன்னிமார் கோயில். வந்துட்டு நேராக வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கிற கோயில். ஆக்சுவலாக நாங்கள் போகிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். சூரியனுக்குன்னு வந்து தனியாக பிரகாரம் இருக்கிற கோயில். மற்ற விஷயங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் எதுவும் மாறல. அதாவது அந்த குரு சிவன் கோயில் எடுத்துட்டா குரு பகவான் சன்னதி இருக்கும், லிங்கோத்பவர் இருக்கும், துர்கை இருக்கும், ஓகேங்களா. அந்த விசேஷம்னா அங்கே சூரியன் மூடு தனியாக வந்து ஒரு பிரதர்சனம் இருக்குது. இது வந்து சுயம்புலிங்கம் இப்போ தான் வளர்ந்துட்டு வரதா சொன்னாங்க, ஓகேங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இப்போ வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க.
ஆக்சுவலாக இதில் நம்ம அடுத்த வருஷம் கோயிலுக்கு போகிறப்போ அதை பற்றி நம்ம பதிவு பண்ணுவோம். இது ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நுழைவாயில் இல்லை. அந்த பக்கம் பார்க்குற நுழைவாயிலோட அமைப்பில் தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டது 20 நாள் ஆச்சு. வேலை வந்து சில பல வேலைகள்னால் நம்மளால் வந்து பதிவு செய்ய முடியல. கோயில் சிற்பங்கள் அதோட பழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கல்லே சொல்லும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பழமையான கோயில் இது. ஃபுல்லாக நன்னி கல்களால் ஆனப்பட்ட ஒரு கோயில் இது. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு கோயில். போயிட்டு வந்துட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக தரிசனம் முடித்தோம், சாமியை கும்பிட்டோம், 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். அப்படியே வந்துட்டு ஊரை பார்த்து கிளம்பியாச்சு. மொத்தமாக வந்துட்டு பிரகதம்பாள், நாகநாதர், நாகராஜன் மொத்தம் 3 சன்னதிகளை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே எதுவும் ஷூட் பெருசாக இல்லை அங்கே எடுக்கிறதுக்கு, அதனால் மெயின் இதுகளை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், உங்களுக்கு காலசிறப்பு தோஷம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் நம்பி போகலாம். காலகஸ்தி ஆந்திரா வரைக்கும் போக வேண்டியதில்லை. இது வந்து நம்ம காரைக்குடி பொன்னமராவதி பக்கத்துலேயே இருக்குது. இந்த கல்லை பற்றி மெயினாக சொல்லணும், இது வந்து ஒரு மருந்து அரைக்கிற கல். ஆக்சுவலாக இது ஒரு காலத்தில் மருத்துவ மடமாக இருந்திருக்கு. இது மருந்து மொத்தமாக அரைக்கக்கூடிய ஒரு கல் இது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.